நமஸ்காரம், வெல்கம் டு சாரதா சமையல். இன்றைக்கி சாரதா சமையலில் நான் பண்ணுற வீடியோ வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. இந்த சீசனில் கிடைக்கிற பட்டாணியை, பச்சை பட்டாணியை எப்படி நம்ம ஒரு வருஷம் வரைக்கும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கான்ற வீடியோ போட போகிறேன். அதுக்கு முன்னால் என்னோடய சேனலை முதல் முதலாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க, இந்த பட்டாணி உரிக்கிறது அதை எதை மாதிரி இருக்கிறத நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுக்கணும்னு காமிக்கிறேன். பட்டாணி எல்லாருக்குமே ஜென்ரலாக தெரியும், இந்த மாதிரி உரித்தா நல்ல பருப்பு வரும். நல்லா இதை மாதிரி முத்தின பட்டாணி நான் வந்து யூஸ்வலாக எப்படி பண்ணுவேன்னா, இதை செப்பரேட்டாக கொஞ்சம் எலசாக பிஞ்சாக இருந்ததுன்னா அது இதை மாதிரி தனியாக வச்சுப்பேன். இதை மாதிரி இருக்கிறத நம்ம வந்து பெருசாக 1 இயர் வரைக்கும் ஃப்ரோசன் பீஸாக யூஸ் பண்ணுறதுக்கு இதை மாதிரி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். பாருங்களேன், உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸு. இது எப்படி பெருசாக இருக்குது பாருங்கள், இது பாருங்கள், சின்னதாக இருக்குது. இது வந்து நம்ம வந்து பாயில் பண்ணும்போது இது சீக்கிரம் ஃபுல்லாக வெந்துடும். இது வந்து அவ்வளோ வேகாது, ஒரு 1/3 வெந்தவுன்னு நம்ம எடுத்துடுவோம். ஸோ இதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நான் 2 கிலோ வாங்கியிருக்கேன். எல்லாத்தையுமே இதே மாதிரி உரிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் எடுக்கும்போதே நல்லா முத்தினது செப்பரேட்டாகவும் இதை மாதிரி எலசாக இருக்கிறது செப்பரேட்டாகவும் எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியாது, ஏன்னா இது சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் இதை நம்ம டெய்லி யூஸ்க்கு இதை எடுத்துடலாம். இதை மட்டும் நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும். முதல்ல நான் இதை வந்து 2 கிலோ வாங்கினதுக்கு ரெண்டும் சேர்த்து எனக்கு 3/4 கிலோ வந்தது. இப்போ இதை வந்து நல்லா அளவிட்டு வந்து இதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஃப்ரோசன் பீஸ் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து பட்டாணி நல்ல பாயிலிங் வாட்டரில் போடணும். பட்டாணி அளவை விட 2 மடங்கு தண்ணி நல்லா கொதிக்க விடணும். அதில் வந்து 1 டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா கொதிக்கும் போது அதை போட்டுட்டு இந்த பட்டாணியை போட்டு ஜஸ்ட்டு பாயில் பண்ணணும். 1 தடவை எல்லாமே மேலே விதைக்க ஆரம்பிச்சிடும், அப்போ எடுத்துடணும். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு, நான் உப்பு போடுறேன், சர்க்கரையை போட்டுடுறேன். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு, இந்த பட்டாணியை போட்டுடுறேன். இது நல்லா கொதிக்கும் போது அது என்ன ஆகுனா பட்டாணி வந்து மேலே மிதக்க ஆரம்பிக்கும். ஃபுல்லாக வந்த பிறகு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு தடவை கலந்து விட்டேன், பாருங்கள் பட்டாணி அப்படியே மேலே வர ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்சம் அதாவது அவுட்டர் இது இருக்கு இல்லையா, அது வெந்ததவுடனே அது மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். அது வந்தவுடனே கொஞ்சம் பாயில் ஆகட்டும், ஆனவுடனே எடுத்துடலாம். நல்ல முத்தின பட்டாணி இது, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதுக்கு முன்னால் கூட பண்ணியிருக்கேன், உங்களுக்கு அதை கூட காமிக்கிறேன். நான் இப்போது இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிச்சிடலாம், கலந்து விட்டுட்டு. இப்போ பாருங்கள் எல்லாமே மேலே மிதக்க ஆரம்பிச்சிடுது, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை எடுத்துடலாம். இதை வந்து ஒரு வடிகட்டியில் போட்டுடலாம். தண்ணி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது, நல்ல க்ரீன் கலர். இப்போ தண்ணியிலேருந்து எடுத்தோடனே இந்த மாதிரி வடிகட்டிட்டு பச்சை தண்ணியில் இல்லாட்டி ஐஸ் வாட்டரில் போடணும். நான் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் வச்சுருக்கேன், அதில் போட்டுடுறேன். இது கொஞ்சம் சூடு குறையணும். இதில் பச்சை தண்ணியோ இல்லாட்டி ஐஸ் வாட்டரில் ஏன் போடுறோன்னா அது வந்து அதை சூடு வந்து அதுலேயே இருந்தால் ஓவர் குக் ஆகிடும். அதனால் இதில் போட்ட உடனே உடனே வந்து அது கூல் ஆகிடும். கூல் ஆன பிறகு வடிகட்டணும். இப்போ பார்க்கலாம், கூல் ஆகிடுச்சு. இப்போ இதை ஐஸ் வாட்டரில் போட்டால் இம்மிடியட்டாக ஆகிடும். இப்போ இதை எடுத்து இதில் போட்டுடலாம். இப்போ தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்துருக்கேன். இதை வந்து நல்லா ஆற வைக்கணும், தண்ணி இல்லாமல் இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு 2-3 மணி நேரம் ஒரு நல்ல காட்டன் துணியில், இது காட்டன் வேஷ்டி அதில் போட்டிருக்கேன்.
இதை மாதிரி நல்லா போட்டு ஆற வைக்கணும். ஃபேன் கீழே போட்டாலும் போடலாம், இல்லாட்டி ஒரு துணியை மேலேயே கவர் பண்ணி வச்சுட்டா அதுவும் இழுத்துடும் மேலே இருக்கிற ஈரத்தை. இல்லாட்டி இதே கூட மடித்து விட்டுட்டா அதுவும் இழுத்துடும். இதை மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். நம்ம சம்மர்னால் வத்தல் வடம் அதை மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணிக்கணும். இப்போ இந்த வின்டர் சீசனில் கிடைக்கிற திங்ஸ் வச்சு இதை வந்து நம்ம வந்து நிறைய ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். மாயஞ்சி, மாகாளி அதெல்லாம் என் மாகாளி கிழங்குலாம் இப்போ கிடைக்கும், அதெல்லாம் எடுத்து வாங்கி ஊறுகாய் போட்டு இல்லாட்டி இதை மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும் ஒரு 2-3 மணி நேரம் ஆன பிறகு, இல்லாட்டி இதை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை திருப்பி இப்படி போட்டுட்டு மூடி வச்சுட்டு எப்படி ப்ரெஸ் பண்ணால் மேலே இருக்கிற தண்ணி வந்து இந்த மேல் பக்க துணி இழுத்துக்கும். நல்லா இதை மாதிரி பண்ணிவிட்டு இப்படியே விட்டுலாம் ஒரு 2-3 மணி நேரம், அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். 3 மணி நேரம் ஆகிடுச்சு, நான் என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன். இதில் பாருங்கள், இங்கேயும் தண்ணி இல்லை, இங்கேயும் தண்ணி இல்லை, நல்லா இழுத்துடுச்சு. இப்போ இதை ஒரு கவரில் ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு வைக்கலாம், இல்லாட்டி ஃப்ரீசர் சேஃப் பிளாஸ்டிக் டப்பாவில் போடலாம், அப்படி இல்லாட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பாவில் போட்டு வைக்கலாம். உங்கள் சௌகரியம் எதுவோ அதில் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் போடுறேன் நான் இப்போ வந்து இதை ஒரு ஜிப்லாக் கவருக்கு மாற்றிடுறேன் நான். இந்த ஜிப்லாக் கவர் நல்லா இதை ஈவனாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு காற்று நிறைய இல்லாமல் இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிடணும். இது மாதிரி சீல் பண்ணிட்டோம்னா வெளியே வராது. நம்மளுக்கு எப்போ வேணுமோ அப்போது இதை வந்து ஓப்பன் பண்ணி இப்படி எடுத்துக்கலாம். நான் இதை வந்து நவம்பர் மாதம் போட்டேன் நான். இது பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் இது மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுனா நிறைய இது கெட்டிப்படலை. நம்ம இது மாதிரி இருந்தால் நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டாவே இது உடஞ்சிடுது. ஸோ அதுவும் இல்லாமல் இது வந்து பாருங்கள், இப்படி அழுத்தி விட்டாவே இது உடஞ்சிடும். நிறையா ஐஸ் அது கடையில் வாங்குறதுனா நல்லா கெட்டியாகிடும், இதுனால் நல்லா ஈஸியாக வரும். அதுவும் இல்லாமல் இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மாவே எடுத்து வாயில் போட்டுனா அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிச்சடி, அவியல், அப்புறம் வந்து கூட்டு பண்ணுறதா இருந்தால், சாம்பார் சாதம் பண்ணுறதா இருந்தால், பசங்களுக்கு சும்மாவே கூட அப்படியே சுண்டல் மாதிரி கூட இதை பண்ணி கொடுக்கலாம். இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இப்போ இந்த சீசனில் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். அது கிடைக்கும்போது இதை மாதிரி நம்ம வேக வச்சு நல்லா ஆற வச்சுட்டு ஈரம் இல்லாமல் இதை மாதிரி பேக் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் போட்டு வச்சுட்டா எவ்வளோ நாள், மினிமம் 1 இயர் நம்ம வச்சுக்கலாம் அடுத்த சீசன் வரைக்கும். ஆனால் அவ்வளோ நாள் கூட வருமா என்னன்னு தெரியாது. ஆனால் இதை வந்து இதை மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப க்ளீனாக ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நீங்களும் இந்த இந்த சீசனில் பட்டாணி சீப்பாக கிடைக்கும் போது வாங்கி இதை மாதிரி ஃப்ரோசன் பீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல் வீடியோ. இது வந்து ரொம்ப க்ளீனாக அண்டு நீட்டாக இருக்கும். நம்ம பண்ணுறது கடையில் வாங்குறத விட இது ரொம்ப நல்லா ஹெல்த்தியானது. ஸோ எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். கட்டாயமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். சாரதா சமையலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.